இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் அவங்க பேர் நட்சத்திரம் லக்னம் எதுவுமே குறிப்பில்லை ஏன்னா ஒருத்தருடைய அனுமதி இல்லாமல் ஜாதகத்தை பதிவிடக்கூடாது ஸோ நாளைக்கு அவங்க அடுத்து எண்ட ஜாதகம் பார்க்குறவங்க நம்ம ஜாதத்தை போட்டுருவாரோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் தயவு செஞ்சு யாரும் பண்ண வேண்டாம் யாருடைய அனுமதி இல்லாமல் நான் போடுறதில்ல நான் ஏற்கனவே போட்ட ஜாதகங்களில் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் என்னுடைய உறவினர்களாக இருக்கும் என்னுடைய உறவினர்களும் இருக்காது நெருங்கிய நண்பர்களுடைய ஜாதகமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு கிளைண்ட்டோடைய ஜாதகம் இவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னா யூகேவில் இருக்காங்க அவங்க யூடியூப் சேனலில் என்கிட்ட ஜாதகம் பார்த்து எங்களுக்கு எனக்கு அவங்க ஒரு பரிகாரம் கேட்குறாங்க அவங்க இருக்கிற யூகேவில் இருக்காங்க அவங்க வந்து ஸ்ரீலங்கன் ஆக்சுவலாக இலங்கை தமிழர்கள் இவங்க அங்கே ஒரு பெரிய லெவலில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க பெரிய லெவலில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்காங்க கடந்த காலத்தில் ஒரு ரெண்டரை ஆண்டு காலமாக அவங்களுக்கு தொழிலில் ரொம்ப சர்க்கும் ரொம்ப ரொம்ப பாதிப்பு நிறையா கூட்டு சேர்ந்து நிறையா விஷயங்களை இழந்துட்டாங்க கடந்த ஒரு ரெண்டரை வருடமாக இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஏழு மா எட்டு மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட அந்த ஜாதகத்தை கொடுக்குறாங்க ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஜாதகத்தை ஆன்லைனில் என்கிட்ட பணம் கட்டி பார்க்குறாங்க மேக்ஸிமம் நான் ஆன்லைனில் பணம் கட்டினா குறைஞ்சது நீங்கள் திருப்தி அடைகிற அளவுக்கு நீங்கள் திருப்தி அடைகிற அளவுக்கு உங்கள்கிட்ட நான் ஃபோனில் பேசுகிறோம் எல்லார்கிட்டையும் அப்படி தான் பேசுகிறேன் இப்போ எப்படி யூடியூப் சேனலில் பேசிகிட்டு இருக்கணும் இதே போல் தான் எல்லா மக்கள்கிட்டையும் நான் பேசுகிறேன் ஸோ அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குறாங்க அப்போ பொழுது இந்த ஜாதகத்தை வாங்கிட்டு நிறையா தொழிலில் பிரேக் இருந்திருக்கும் நிறையா நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஆமாங்க ஐயா நிறையா பிரச்சனையாச்சு கூட்டாளியால் கஷ்டமாகி போச்சு எங்களால் சமாளிக்க முடியல வேணால் அவங்க லக்னம் கூட போட்டுருவோம் அவங்க வந்து மீன் லக்னம் மீன் இலக்கணத்துக்கு மூணுக்கும் எட்டுக்குடைய சுக்கரன் ஏழாம் இடத்துல போய் நீச்சம் அப்போ கூட்டாளியால் விரையும் ரெண்டுக்கும் ஒம்போது கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்குது கூட்டாளியால் விரையும் நிறைய ஏமா வழக்கு வந்துருச்சு இப்போ அந்த வழக்குக்காக ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று நாங்கள் செட்டில் பண்ணோம் ஸோ இப்போ பலவடிக்கும் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறோம் அந்த ஒப்பந்தம் எங்களுக்கு கிடைக்குமா ஸோ கிடைச்சா அதை தக்க வச்சுக்க முடியுமா அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இதுக்கு எதாவது பரிகாரம் சொல்லுங்கள் நீங்கள் எதாவது வித்தியாசமாக உங்கள் யூடியூப் சேனல் பார்த்தோம் நிறையா வித்தியாசமாக இருக்குன்னு ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா யூடியூப் சேனலில் கல்லழகனுடைய கல்லழகர் மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வை யூடியூப் சேனலில் பாருங்கள் ஏன்னா நீங்கள் லண்டன்லேருந்து இருந்து இங்கே வர முடியாது வந்து பார்க்குறதுக்கு ஏன்னா நீங்கள் நீங்கள் வந்து பார்க்குறக்கு உங்களுக்கு டைம் இல்லை பொருட்செலவு ஆனால் நீங்கள் வருஷத்துக்கு ஒருக்க ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க இந்த அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு எப்போயாவது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கையாவது வந்து பார்த்துட்டு போயிருக்கேன் பார்த்துட்டு போயிட்டால் உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய சிறப்பு சக்சஸ் ஆயிருவிக்கே அப்படின்னு சொன்னோம் அவங்களுக்கு கல்லழகர் ஆட்டில் இறங்கக்கூடிய நிகழ்வே அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க இலங்கை தமிழர் இருக்கிறது யூகேவில் அப்போ அது எப்படிங்கயா நாங்கள் அது அப்படின்னா எங்களுக்கு என்னென்னே தெரியாது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நடித்த படமான கல்லழகர் படத்தினுடைய வீடியோனுடைய ஷாங்கை நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வராறு வராறு அழகர் வராருங்கிற சாங்கை ஷேர் பண்ணுறேன் இது தாங்கம்மா இந்த கல்லழகர் ஆட்டில் இறங்கக்கூடிய நிகழ்வு ஸோ அந்த நிகழ்வு நீங்கள் பாருங்கள் உங்கள் தொழில் சக்ஸஸ் ஆகும் உங்கள் கூட்டு முயற்சி வெற்றி அடையும் அதே மாதிரி கல்லழகர் இமேஜின்னு சொல்லி கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட அலுவலகத்தில் ஒரு ஃபோட்டோ வைங்க அவருக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அவருக்கு வேண்டுதல் வச்சுக்கோங்க உங்கள் வருட வருமானத்தில் ஒரு ஷேர் பார்ட்னராக அவரை சேர்த்துக்கோங்க உங்கள் தொழிலை வெற்றி அடையும் அப்படின்னு சொன்னேன் சொல்லி அவங்க ஸ்டார்ட் பண்ணி கடந்த இப்போ ஒரு ஏழு ஆறு ஏழு மாதமாக அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த கொரோனா பீரியடு இருக்கிறனால ஆகி நிற்கதே வழியே அவங்களுக்கு பணம் எல்லாமே ரோலிங் ஆகுது ஒரு ப்ராப்பர்ட்டி விட்டு செட்டில் பண்ணியிருக்காங்க அதுபோக ஒரு ஒப்பந்தம் எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அந்த கொரோனா பிரியல் இல்லைனாலும் ஆகி வேலை நிற்கியதே ஒழியே மற்றபடி அவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருச்சு கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறது ஒரு மில்லியன் கணக்கான ஒரு ஒப்பந்தம் அவங்க அவங்களுக்கு அந்த வேலையே கிடச்சிருச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை ஏன் சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரந்தான் கல்லை தான் அழகை அவங்க போய் உட்காந்துருக்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் மதுரை திருவிழா எப்போ நடக்கும் சித்திரை மாதம் தான் நடக்கும் அப்போ சுக்கரன் நீச்சமாயிட்டார் சுக்கரன் தான் கல்லை சுக்கரன் தான் அழகேன் அப்போ கள்ள அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய சித்திரை மாத நிகழ்வு பாருங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொன்னேன் ஸோ அந்த நட்சத்திர பேச வச்சு நான் பரிகாரம் கொடுக்குறேன் என்னுடைய பரிகாரம் சற்றே வித்தியாசமானது பொதுவாக செவ்வாய் சித்திரை செவ்வாய் சுக்கரன் வந்து சுத் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் பாட்டு சுக்ரன் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் ஒரு புது பெண்ணுக்கு பட்டு எடுக்க போடுறதுல சண்டை வந்துடும் கலகம் கலகம் வந்துடும் அப்போ சுக்கிரன் வந்து இந்த லக்கணத்துக்கு ரெண்டுக்கும் ஒம்போது கூடிய பாக்கியாதிபதியோட நட்சத்திரத்தில் சுக்கரன் நீச்சமாகி செவ்வாயோட நட்சத்திரத்தில் போய் உட்காந்துர்றாரு அது ஏழாம் இடம் பாட்னரால் பொருளாதார இழப்பு அதை சரி செய்வதற்கு கள்ளழகருடைய இமேஜும் கல்லழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வும் அவங்க பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிட்டத்தட்ட அவங்க எட்டு மாதம் ஆச்சு சாரி எட்டு மாதம் ஆச்சு எட்டு எட்டு ஒம்போது மாதக்கிட்ட வந்துருச்சு அவங்க அதை பார்த்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த நிலைமையிலேயே அவங்களுடைய தொழில் அவங்களுக்கு ஒப்பந்தம் கிடச்சி அவங்க நல்ல நிலையில் இருக்காங்க ஸோ என்னுடைய பரிகாரம் என்பது சற்றே வித்தியாசமானது மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் இதுவே திருமணமாக இருந்தாலும் அதுதான் பரிகாரம் சொல்ல போகிறேன் ஸோ மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்